வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கிற புத்தகம் வந்து தி ஆர்ட் ஆஃப் பிட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற புத்தகம் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த புத்தகத்தை எழுதுனது வந்து ரொம்ப பிரபலமான ஒருத்தர் இன்னொருத்தர் கூட எழுதியிருக்கிறாரு. யார் அந்த பிரபலம்னா, இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற கம்பெனி இருக்கு இல்லையா, அதனுடைய சேர்மன். ரெண்டாவது ஆதார் கார்டு இன்னைக்கு எவ்வளோ பிரபலமாக இருக்கு, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு, அதை கொண்டு வர்றதுக்கு முக்கியமாக இருந்தவர் இந்த நந்தன் நீல்கனி. இந்த நந்தன் நீல்கனிங்கிறவர் தனுஜ் போஜ்வானி அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் கூட சேர்ந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிட்ஃபுல்னஸ், பிட்ஃபுல்னஸ்னா என்ன? இது ஒரு காயின்டு வேர்டு. இது எதை பற்றி அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த பிட்ஃபுல்னஸ்னா என்னென்னா, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம மெடிடேஷன் பண்ணுறத, தியானம் பண்ணுறத ஆங்கிலத்தில் இப்போ பொதுவாக மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறாங்க. ஏன் அதை மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறான்னா, நீங்கள் தியானம் பண்ணும்போது இயற்கையாகவே நம்மளுடைய பிரெயின் வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி சுற்றும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, பழையபடியும் அதை ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது. அப்படி அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதை தான் ஆங்கிலத்தில் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து இந்த பிட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற இந்த வேர்டை காயின் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இன்றைக்கி நமக்கு வந்து மொபைல் ஃபோன் ஆகட்டும், லேப்டாப் ஆகட்டும், இல்லை வந்து ஐபாட் ஆகட்டும், இல்லை வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து எவ்வளவு முக்கியம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய எக்ஸ்டெண்டட் ஆம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நீங்கள் எதை செய்யணுன்னாலும் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு டிவைஸில், உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்கள் பண்ணிடலாம். நீங்கள் யாருக்காவது காசு அனுப்பணும்னா நீங்கள் பண்ணிடலாம். யாருக்காவது மெடிக்கல் தேவை இருக்குது, மருந்து அனுப்பணும்னா நீங்கள் மொபைலில் பண்ணிடலாம். மொபைலில் இன்றைக்கி என்ன பண்ண முடியாது, இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை யார்கிட்டையாவது வந்து ஆறுதலாக பேசணுன்னா நீங்கள் மொபைலில் பேசலாம். இல்லை வந்து இரண்டு பேரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வீடியோவில் கனெக்ட் பண்ணலாம். மீட்டிங், இம்பார்ட்டன்ட் மீட்டிங்லாம் இருக்குது, இப்போ ஜூம் மீட்டிங்லாம் எவ்வளவு முக்கியமான மீட்டிங்கு, இது அதையெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படி இந்த டிவைஸுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு நம்ம கூட இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டிவைஸை வந்து எந்த அளவுக்கு உபயோகரமாக யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு அந்த டிவைஸ் ஆகட்டும் இல்லை அந்த ஆப் ஆகட்டும் நம்மளுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணுது, அதை வந்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு 40 வருஷமாக இல்லை இடைப்பட்ட காலத்தில் ஒரு 20 வருஷமாக மொபைல் ஃபோன் வந்து நமக்கு எவ்வளவு உதவிகரமாக இருக்குது, அதே நேரத்தில் அந்த மொபைல் ஃபோன்னால் நமக்கு எவ்வளவு சஞ்சலங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பிட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இப்போ இருக்கிற இந்த டிவைஸோ இல்லை வந்து இந்த ஆப்போ இதை வந்து அகற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிற மாதிரி, அதாவது நீங்கள் எப்படி வந்து ஒருநிலைப்படுத்த வேண்டும், உங்கள்கிட்ட இருக்கிற இந்த மொபைல் ஆகட்டும் இல்லை வேறு ஆப் ஆகட்டும், இதையெல்லாம் நீங்கள் வந்து எவ்வளவு திறமையாக யூஸ் பண்ண வேண்டும். ஏன்னா இதில் ஒரு இன்சிடென்ட் அவங்க கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தில். நீங்கள் இது எல்லாருக்கும் வந்து இயல்பாக நடக்கிறது, எனக்கு கூட நடக்கிறது. நீங்கள் மொபைலில் திடீர்னு ஏதாவது ஒன்று பார்க்கணுன்னு போவீங்க, யூடியூப் போவீங்க, இன்ஸ்டாகிராம் போவீங்க, அப்புறம் விக்கிபீடியா போவீங்க. அப்படியே நீங்கள் திரும்ப வந்தீங்கன்னா 2 மணி நேரம் இல்லை ஒரு 90 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் அங்கங்கே போயிட்டு வந்துடுவீங்க. அதன் பிறகு தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, ஐயோ நம்ம வந்து இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு. இது வந்து எல்லாருக்குமே நடக்கிற ஒரு இயல்பான நடைமுறை. ஸோ அப்படி இருக்கிறத எப்படி தவிர்க்கிறது, நீங்கள் எவ்வளவு எஃபெக்டிவாக இந்த மொபைல் ஃபோன் ஆகட்டும், பாக்கி நான் சொன்ன மாதிரி பாக்கி எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. இதில் 3 விஷயம் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இவங்க கியூரேட் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரிசர்ச் பேப்பரோ இல்லை ஏதாவது ஒரு பேச்சுக்காக நீங்கள் வந்து பாயிண்ட் எல்லாம் சேர்க்கணும்னு வச்சுங்க, அது வந்து இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அது வந்து கியூரேட் அப்படிங்கிறாங்க. அப்படி கியூரேட் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டோ இல்லை ஒவ்வொரு இடமா போய் நீங்கள் அதை வந்து எப்படி கியூரேட் பண்ணுறது, அதை நீங்கள் எவ்வளோ கவனமாக பண்ணணும். கியூரேட் பண்ணுனது அதுக்கப்புறம் நீங்கள் எழுதணும் இல்லையா, திருத்தி எழுதணும் இல்லையா, அதை கிரியேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வேறு இடையூறு இல்லாமல் உங்களுடைய தியானம் வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பிசராமல் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதில் எழுதியிருக்காங்க. அதன் பிறகு கம்யூனிகேஷன், நீங்கள் எல்லாம் செய்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் இல்லையா, அதையும் இன்றைக்கி லேப்டாப்பில் பண்ணலாம், இமெயிலில் பண்ணலாம், இல்லை இந்த டிவைஸில் பண்ணலாம். அப்படி பண்ணும்போதும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான்
இந்த ரெண்டு ஆத்தர்ஸும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகம் ஒரு சொல்யூஷன் ஓரியன்டட் புத்தகம். ஏன்னா நந்தன் நீல்கனி வந்து எழுதினாலே அவர் சில பிரச்சனைகளை வந்து கொண்டு வருவார். அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து எப்படி தர்றது அப்படிங்கிறதையும் அவர் வந்து அவர் புத்தகத்தில் எழுதிடுவார். இந்த புத்தகத்துலேயும் நீங்கள் வந்து இப்போ டிவைசஸ்லாம் இருக்குதுன்னா அந்த டிவைசஸை நீங்கள் வந்து எப்படி வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடக்டிவாக அந்த டிவைசஸ் ஆகட்டும், இல்லை ஆப் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி யூடியூபு இல்லை இன்ஸ்டாகிராமு இல்லை ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளவு திறமையாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆத்தர் வந்து இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். நன்றி, வணக்கம்.